ஹை கைஸ், வெல்கம் பேக் டு கேடிகே கேமிங். தமிழ் கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் ரேங்கில் ரேங்க் புஷிங் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த ரேங்க் புஷிங்கில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருப்போம். என்னையும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க, நானும் மற்றவங்களை பிரித்து மேய்ஞ்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஏடு வலிமை எடுத்துடுறேன். இங்கெல்லாம் நான் ஏடு வலிமையே தொட மாட்டேன், பட் இங்கே ஏடு வலிமை எடுத்துடுறேன். அவங்கள முடிச்சிட்டாங்க, ஆனால் நான் எங்கே இருந்தான் அப்படின்ட்டு தேடி பேசுகிறேன். நான் ஓகே, ராயல் குயினை விட்டாங்க. போனா மட்டும் ஈஸியா அடிக்கிறாங்கப்பா. இப்ப பாரு, அங்க ஒரு 117, இங்க ஒரு 115. அநியாயம்ப்பா இதெல்லாம். எனக்கு வந்து சுவிட்ச் ஆனாவே ரீலோட் ஆயிடுது, ஏன்றது தெரியல. அதனாலதான் ஒரு ஷாட் கன் கூடவே வச்சுருக்கேன். நம்ம தான் ஐத்து புடிதா சேர்ந்தவங்களாச்சு. இல்லை, எவனோ ஒருத்தர் எடுத்துட்டான்ப்பா, இல்லாட்டி எஸ் ஆயிட்டு இருக்கான். காய்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இது பாருங்க, போட்டது தெரிய மாட்டேங்குது, அதுதான் பெரிய இம்சியே. கைஸ், அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த கார் கேரக்டர் ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த அலோக்கு. இந்த அலோக்கு எதுக்காகனா இந்த இபி கேரக்டர் வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், இப்போ இபி இருந்தால் மட்டும்தான் அது எடுக்கும். ஸோ அலோக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடியும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும், அக்ரேசியும் இன்க்ரீஸ் பண்ணும், அதே நேரத்தில் ஹெச்பியும் மேலே ஏறும். ஸோ அதனால தான் நான் அலோக்கை செலக்ட் பண்ணிடுறேன். மேலே ஒரு அடிக்கிறான்பா, மேலே இருக்கவனை கவனிக்கவே இல்லை. இது வாய்ஸோடு ஏற்றுந்தான் நல்லா இருக்கும், ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேர் மட்டும்தான் பேசுவோம், அவங்க ரெண்டு பேர் பேச மாட்டாங்க. நாலு பேருமே வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் மாற்றி மாற்றி ரிவே பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் ஃபுல் சப்போர்ட்டிங்கோடு செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் ஈஸியாக ப்ளேயிங் முடிச்சுது. ஸோ இந்த இடத்துல ஏறலாமா வேணாமா யோசிச்சுங்க. ஸோ ஏறினானா ஈஸியாக மாட்டிப்போம். அதை சொல்கிறானுங்க, ஸோ லார்ட் ப்ரோ சொன்னாரு அவங்க ஏறலாம், ரெண்டு பேர் இருக்காங்க. சாரி, நான் ரெண்டு பேர் இருக்காங்க சொன்னேன். அடி ப்ரோ அடி ப்ரோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. எனக்கு சரியா தெரியல, தோரமாக தான் தெரியல, நீங்களே பார்த்தீங்க. ஒரு வழியாக அடிச்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஜோன்னால் வேகமாக இறங்குது ஹெச்பி. ஸோ இருந்தாலும் நம்ம மெடிக்கிட்ட கேரக்டரும் அலோக்கும் வண்டி கேரக்டரும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது.
வண்டி வந்து ஆல்ரெடி டேமேஜ், இந்த வண்டியும் டேமேஜ் தான், இருந்தாலும் இந்த வண்டி ஸ்பீடாக போகும் பைக்கு. லாஸ்ட் ஜோனை நெருங்கிட்டு இருக்கோம், எப்படி ப்ளே பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்த விட இன்னொருத்தவங்க கூட ஃபைட் பண்ணோம்பா, நல்லா இருந்தது அவங்க கூட ப்ளே பண்ணுறது. இந்த பாருங்க என்ன பண்ணி சாப்பாடு டக்கு டக்கு போயிருந்தா கூட படமாக இறங்கிருச்சா, அதை நான் கவனிக்காமல் விட்டுருச்சேன். லார்ட் ப்ரோ பார்த்து சொல்லியிருக்காரு, இறங்குறான் பார் ப்ரோ அப்படின்ட்டு. ரைட்டில் இறங்குறான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் நான் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அசிட்டாரு. இங்கே தான் மீதி மூணு பேர். ஆமாம், மூணு பேர் இருக்காங்க. அந்த மூணு பேருக்கும் எங்களுக்கும் தான் ஃபைட் இருக்கு. இந்த பக்கம் மூணு பேர், அந்த பக்கம் மூணு பேர். ஸோ பூயை அடிக்க போகிறது யார்? அவன் அந்த சைடு இருக்கான். ஸோ இந்த சைடு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துட்டேன். பூயை மாற்றி மாற்றி அழித்து விட்டுறான்பா, அதனால தான்பா மாற்றுவேன். அவ்வளோமே ஆகுது. Enemy spotted. நான் அவங்கள வந்து ரிவைவ் பண்ணி விடணும். Sorry. ஓகே, ரிவைவ் பண்ணியாச்சு. ஒரு லாஸ்ட் அந்த ஜோன் நெருங்கிறதுக்குள்ளேயே நான் போயிடணும், ஏன்னா இன்னும் மோசமாக இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த சீர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. எங்க சைடு பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்கோம் ஸ்குவாடு. மெயினே இதுல பெரிய மெடிக்கெட் தான், பெரிய மெடிக்கெட் மட்டும் நம்ம கைவசம் இருந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ அவங்க சோல கோயின் டவுன் ஆயிட்டாங்க. மீதி ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த மீதி ரெண்டு பேருக்காக நாங்க வெயிட்டிங்க. ஸோ நாங்கள் பூவியை அடிக்கிறதுக்காக தந்திரமாக மூவ் பண்ணுறோம். நான் இந்த பக்கம் போயிட்டேன், ராயல் குயின் அந்த சைடு போயிட்டாங்க. ஓகே, தலைவர் வந்தார். ஒரே இடத்துல நின்று தானே மாட்டியிருப்பேன். இந்த சைடு தான்ன்றதுனால நான் சேஃப்டிக்காக இங்கே நிற்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் போய் ஃபைட் பண்ணி நின்றாங்க. அவங்க தான் புரியும். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ.